ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்னைக்கு சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது சுட சுட இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 6 சேர்த்துக்கோங்க. இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 4-5 காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டேன். மிதமான சூட்டில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் நிறத்தில் வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், 1-6 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் நிறத்தில் ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 1 இலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக மிதமான சூட்டில் 1 நிமிஷம் வதக்கினாலே போதும், ரொம்பவும் ஜாஸ்தி வதக்கிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு, அடுப்பை அணைச்சிருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டோங்க, சூடாகவே அரைக்கக்கூடாது, இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலையை சேர்த்துக்கோங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் இட்லியில் முக்கி சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு இந்த சமயத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி, 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயாச்சு. சுட சுட இட்லியில் தோசையில் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது பிடிக்கும். இந்த குண்டு குண்டு இட்லிக்கான ரெசிபியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.